ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசி வெட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார் தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம இதில் கொண்டு போக போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி சாம்பார் தோரம் பருப்பு பாசி பருப்பு சால்ட் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முள்ளங்கி வந்து நம்ம வீட்டில் நம்ம அறுவடை செஞ்சு எடுத்து செய்ய போகிறோம் அது இதோட ஸ்பெஷல் அதுதான் நான் வந்து முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்பெஷல் அப்படின்னு நம்மளே விதை போட்டு நம்மளே எடுத்தது ரொம்ப 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 சூப்பராக இருக்கு கார்டனிங் விளாகும் நிறைய போடுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நிறைய கார்டனிங் வேணும் அப்படின்னா நான் அதையும் வந்து உங்களுக்காக போடுறேன் நிறைய டிப்ஸும் கார்டனிங் டிப்ஸும் கொடுக்குறேன் ஸோ அப்போ வாங்க இது எப்படி செஞ்சோம் என்ன எது அப்படின்னு அதுக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா முள்ளங்கியை வந்து நல்ல ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பாக வெட்டிக்கங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முள்ளங்கி ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த போகலை ஏன்னா நம்ம வந்து பிஞ்சிலே நல்லா நார்மல் இதுலேயே நம்ம பண்ணது தானே ஸோ நம்ம ஈஸியாக எடுத்துரலாம் இப்போ கடையிலலாம் வாங்குறதுனா அவங்க வச்சுருக்கிறது தானே நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதனால் இது வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கும் போதே எடுத்துகிட்டேன் ஸோ நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக மெல்லிஸாக வெட்டிக்கங்க முள்ளங்கியை நீங்கள் எவ்வளோத்துக்கு அவ்வளோ மெல்லிஸாக அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் ஸோ இது வந்து நான் பச்சையாகவே சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல காரத்தன்மையோட செமையாக இருக்குது முள்ளங்கிக்கான இது கரெக்டாக அதில் இருக்குது ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன அளவு லெமன் சைஸில் வந்து புளி ஊற வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து முள்ளங்கி சாம்பார் நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் போட போகிறது கிடையாது ஸோ புளி ஊற்றி தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக சின்ன லெமன் சைஸ் நீங்கள் புளி வந்து ஊற வச்சுக்கங்க ஸோ அதையும் கரைச்ச அந்த இதில் ஊற்றிட்டு முள்ளங்கியையும் அதில் போட்டுருங்க வெட்டி வச்சுக்கதா அதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு அரை டீ ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சாம்பாருக்கு பருப்புலேயே வந்து நிறையா போடுவோம் அடுத்து வந்து நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாம்பார் பவுடர் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் ஒரு நாள் உங்களுக்கு அதோட இதுவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதோட வந்து அந்த சாம்பார் பவுடர் இது எல்லாமே நல்லா கரையிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி அடுப்பில் வச்சுட வேண்டியதான் ஸோ அடுப்பில் வச்சு இது நல்லா வேகட்டும் முள்ளங்கி வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஒயிட் கலரில் அது கண்ணாடி கலருக்கு டேர்ன்ஸ் ஆகும் ஸோ அந்த டைம் வரும்போது நம்ம வந்து பருப்பை ஊற்றிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அது இது இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு அந்த மிளகாப்படி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் நான் முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முள்ளங்கி இதெல்லாம் நல்லா கொதிச்சு அளவுக்கு வந்திருக்கு நம்ம ஃபுல்லாக வச்சோம் இல்லையா இப்போ இது வந்து அரை இதுக்கு வந்திருக்கு அரை பாத்திரத்துக்கு வந்துருச்சு ஸோ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதில் வந்து அந்த பருப்பை ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா பருப்பையும் ஆட் பண்ணிட்டோம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான முள்ளங்கி சாம்பார் ரெடி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி தனியாக செஞ்சு பார்க்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் வெறும் முள்ளங்கியோட ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு செமையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடுகும் வெந்தயமும் தாளிச்சு கொட்டியிருக்கோம் ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற கார்டனிங் டூரு கார்டனிங் ப்ளாக்லாம் உங்களுக்கு வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்